Hi friends, welcome to Special Suvai. இன்னைக்கு நாம சாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சன்னா சாட். இந்த டிஷ் வந்து ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலைன்னு எதுலனாலும் பண்ணலாம். எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் கொண்டக்கடலையை எடுத்துருக்கிறேன். இது வந்து எப்பவும் போல் 6 hours இல்லை 7 hours நீங்கள் ஊற போட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஆனியனும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் நறுக்கின மாங்காய் வந்து 1/4 cup சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/4 teaspoon சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகத்தூள் 1 teaspoon, அப்புறமா சாட் மசாலா 1 teaspoon, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை வேணாம் நினச்சிங்கன்னா கருப்பு கொண்டக்கடலையும் நல்லா ஊற வச்சு பாயில் பண்ணிவிட்டு இதே போல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நாம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு நாம் புதினா சட்னியும் டாமரண்ட் டேட் சட்னியும் சேர்க்க போகிறோம். புதினா சட்னி வந்து 1 teaspoon சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டாமரண்ட் சட்னி வந்து 1 tablespoon அளவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சட்னி வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுற கொண்டக்கடலை, மாங்காய், வெங்காயம், தக்காளி இதோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்னா சாட்க்கு கண்டிப்பாக இந்த 2 சட்னி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் நாம் மாங்காவுக்கு பதிலாக ஆம்சூர் பவுடரும் சேர்த்து பண்ணலாம். என்கிட்ட மாங்காய் அவைலபிளாக இருந்ததுனால நான் மாங்காய் சேர்த்துருக்குறேன். அவ்வளவுதான், சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டாப்பிங்க்கு நாம் கொஞ்சமாக ஓமப்பொடியும் மல்லி இலையும் சேர்த்து சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்னா சாட் செய்கிறதுக்கு நமக்கு கொண்டக்கடலையை பாயில் பண்ணுற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாகும். மற்றபடி இது மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் கடலை அதுவும் சேர்க்கலாம். எப்படி சேர்த்தாலுமே இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.